சமாதானம் உண்டாவதாக. உங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள். நான் தான் என்று அறியும்படிக்கு என்னை தொட்டு பாருங்கள். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபட்டு மரித்து மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழ வேண்டியதாயிற்று. உலகத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டும் திறந்திருக்கிற ஒரு கல்லறை உண்டென்றால் இயேசுவின் கல்லறை மாத்திரம்தான். இன்றைக்கு எருசலேமில் இயேசுடைய கல்லறை இருக்கிறது, திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இந்த கல்லறைக்குள்ள இயேசு இருக்கிறான்னு சொல்ல முடியாது, காரணம் ஒரு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்களுடைய கல்லறைகளுக்கு மலர் தூவி மலரினால் அலங்கரித்து மலர் பொக்கைகளை கொண்டு போய் வைக்கிறார்கள். ஆனால் இயேசுடைய கல்லறைக்கு போய் பாருங்கள், ஒரு மலர் வளையம் வைக்கப்படுவதில்லை, ஒரு மெழுகுவத்தி பொருத்துவது இல்லை, அங்கு ஒரு மாலை கொண்டு போடுவது இல்லை, எதுவுமே இல்லாதபடி திறந்து வைக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. காரணம், செத்து போனவர்களுக்கு தான் அதெல்லாம் செய்வார்கள். இயேசு உயிரோடு இருக்கிற ஆண்டவர், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். அவர் மரித்து போனவர் அல்ல, மரணத்தை ஜெயித்தவர். எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ளவரின் புகழ் பாட